அப்படிங்களா நீங்க சொல்லுங்க சார். சார் சீனியர்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். பை. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் யார் நெக்ஸ்ட். ஹீஸ் அ வெரி கிரவுண்டட் பர்சன், எனர்ஜினாலே கண்டிப்பாக அவர் தான் சொல்லலாம். ஹீஸ் வெரி மல்டி டேலண்டட் அஸ் வெல். லெட்ஸ் வெல்கம் அவர் சார்மிங் ஸ்டார் நகுல் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மீடியா நோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித். நான் ஆக்சுவலாக கொஞ்சம் இமோஷனல் ஆகிட்டேன், ரொம்ப இமோஷனல் ஆகிட்டேன் எல்லாரோட ஸ்பீச் கேட்டு. நான் ஒரு மைண்டில் ஒன்று வச்சுருந்தேன், இது மேபி சொல்லலாம் அது சொல்லலான்னு. தேங்க்யூ சார். ஆனால் இப்படி என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க, என்னை பற்றி எவ்வளோ அருமையாக பேசுகிறாங்க. ஐ எம் ஜஸ்ட் டூ இமோஷனல் ரைட் நவ். எஸ்பெஷலி அக்கா பேசினதுக்கப்புறம் ரொம்ப ஐ டோன்ட் நோ. நான் ஃபர்ஸ்ட் டைம் அக்கா இந்த மாதிரி என்னோடய ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அண்டு அவங்க பேசின விஷயம்லாம் பார்க்கும்போது, அம்மா அப்பா பற்றி எல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இட்ஸ் ஸ்ட்ரக் மீ ரியலி ஹார்ட். பட் மேடையில் வந்திருக்கிற விஐபிஸ், கோஸ்டார்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். என்னை பற்றி எவ்வளோ டீப் விதின் நக்குல வந்து புரிஞ்சு நீங்கள் பக்காவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னை பற்றி பேசுனீங்க. இட் ரியலி மீன்ஸ் லாட் டு மீ. அண்டு சோனு சொன்ன மாதிரி ஐ ஹாவ் அ வெரி ஸ்மால் சர்க்கிள். அண்டு சோனு சொல்கிற மாதிரி லைக் நிறைய பேர்கிட்ட அவ்வளோ கண்டினியூஸாக பேச மாட்டேன், இருந்தாலும் பேசினாலும் அந்த கண்டினியூஷன்லேருந்தே அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இன்றைக்கி அவர் வந்தது இங்கே எனக்கு சர்ப்ரைஸ். ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல். ஸோ ஆக்சுவலி அது விஷயம் என்னென்னா, ஐ வாண்ட் டு சே தட் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். எல்லாத்துக்கும் லைஃப்பில் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். முன்னாடி நிறைய புலம்பிருக்கேன், நிறைய யோசிச்சிருக்கேன், என்னடா நடக்குது, வாட்ஸ் ஹேப்பனிங் இன் லைஃப். ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் அக்காவை கால் பண்ணியிருந்தேன், அக்கா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது ப்ளீஸ் வாங்க. அண்டு உடனே ஷி சைட் இல்லை நக்குல் எனக்கு ஷூட் இருக்குது, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஐ சைட் 9 to 12. அண்டு அவங்க வந்து இல்லை ஒரு 5 minutes மேபி வந்துட்டு போகலாம், திரும்ப 11 o'clock எனக்கு ஷூட் இருக்குன்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆனேன், லைக் ஓகே சே அக்கா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், ஏன்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் மீ அண்ட் அக்காவோட ப்ரெசன்ஸ் வேணும் அங்கே. பட் நேற்று கால் பண்ணிவிட்டு அவங்க நான் சொன்னேன், அக்கா நீங்கள் வர முடியுமா, இல்லைனா நோ ப்ராப்ளம் வர முடியலன்னா பரவாயில்ல, பட் ஐ டோன்ட் டு ஃபோர்ஸ் யூ. இல்லை நக்குல் நான் கண்டிப்பாக வரேன், அவங்களே கால் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக வரேன், நாளைக்கு ஷூட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு, நைட் ஷூட்டாக மாறிடுச்சு, ஸோ டெஃபினெட்லி ஐ எம் கம்மிங். அது கேட்டாஸ் லைக் தெர் இஸ் சம் மிரக்கிள், தெர் இஸ் சம் மேஜிக். நான் வெறும் அதை ஆசைப்பட்டேன், பட் ஏதோ ஒரு மேஜிக் நடந்தது. ஸோ ஐ பீன் சிட்டிங் இன் வண்டரிங், நான் என் லைஃபே வந்து யோசிச்சு பார்த்தேன், வேர் டிட் இட் ஸ்டார்ட், எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி சினிமாக்குள்ளே வந்தேன், எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டாக மாறினேன், என்னாச்சுன்னு தெரியல. ஐ வாஸ் இன் பாம்பேயில் இருந்தேன், நார்மலாக ஸ்கூல் போயிட்டு இருந்தேன், அக்கா ஒரு ஆக்ட்ரஸாக வந்து இங்கே நடிச்சிட்டு இருந்தாங்க, சரி அக்கா இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க சொல்லி நாங்களும் இங்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வேறு எதுவும் யோசிக்கல, ஸ்கூல் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஸ்கூலில் கல்ச்சுரல்ஸ்க்கு வந்து என்னை நிறைய பேர் வந்து நீ பண்ணணும், நீ நல்லா பாடுற, நல்லா டான்ஸ் எல்லாம் பண்ணுற, அதில் வந்து ஒரு புல் இருந்தது. தட் ஆல்சோ ஐ டோன்ட் நோ ஹவ் இட் ஹேப்பன். அதுக்கப்புறம் சரி இல்லை இதெல்லாம் ஓகே, பட் நான் ஒரு பைலட்டாக வரணும், நான் ஒரு பைலட்டாக வரணும்னு ஆசைப்பட்டேன். தென் பைலட்டுக்காக நான் வந்து சயின்ஸ் மீடியமே ஜாயின் பண்ணேன். அதில் ஒரு நாள் இருந்துட்டு அப்போ டீனேஜ் லவ்வுக்காக நான் வந்து என் குரூப்பே மாற்றிட்டேன், விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு போயிட்டேன். பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஃபீல்ட் கரியர் எல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு லவ் தான் முக்கியம்னு சொல்லி அப்படி ஒரு லைனில் போனேன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த லவ்வும் போச்சு, விஷுவலும் போச்சு, கம்யூனிகேஷன் எல்லாம் போயிடுச்சு. அண்ட் ஃப்ரம் தேர் ஏதோ ஒரு லக்னால என்ன தெரியல, ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங்னால எனக்கு பாய்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அண்ட் பாய்ஸ்க்கு வந்து அது வேற, நான் அப்போ சங்கர் சார் இந்த மாதிரி யூனோ ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணுறாங்க பாய்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் வரப்போது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அப்போது அம்மா தான் சொன்னாங்க, விரட்டினாங்க நீ போய் பண்ணு, என்ன பண்ணணும், ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணுவோம், ஆ ஸ்க்ரீன் டெஸ்ட் அதெல்லாம் முடியாது சொல்லி போனேன். அங்கே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மை கிசிங் படி மணியை அந்த மாதிரி நிறைய வந்து யூனோ டேலண்டட் பசங்களை பார்த்தா அப்போ அப்போயே செட் பண்ணிட்டேன் மைண்டு, இல்லை அதெல்லாம் சான்ஸே இல்லை, சரி அம்மா சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணிட்டு போகிறேன். பட் அதுக்கப்புறம் ஒரு 1 week கழிச்சு சொன்னாங்க நீங்கள் பாய்ஸ் படத்தில் இருக்கீங்க. நான் பாய்ஸில் இருக்கேனா, வா ஓகே. அப்போது அக்கா எல்லாம் சினிமாவில் இருக்காங்க, அவங்க நடிக்கிறாங்க, பட் எனக்கு அதை ஐடியாவே இல்லை, எனக்கு சுத்தமாக கொஞ்சம் கூட ஐ டென்ட் ஹாவ் அ தாட் ஆஃப் வாட் சினிமா இஸ் பாய்ஸ் படத்தில். ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன் நான் அங்கே தான் பார்த்தேன், லைக் ஓ இப்படி எடுக்கிறாங்க, இப்படி பண்ணணும், இதெல்லாம் ட்ராலி, இதெல்லாம் எல்லாமே அங்கே தான் கற்றுக்கிட்டேன் நான். அண்ட் சினிமா பிடிச்சி போச்சு, லைக் வா திஸ் இஸ் ரியலி நைஸ்.
இதில் ஏதாவது பண்ணணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கொடுத்த ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ சரி, சினிமா ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கிரேட், ஹீரோவாக ட்ரை பண்ணலாமே, வை நாட், ஐ வாண்ட் டு ட்ரை ஹீரோ. பட் அது ட்ரையல்லே வந்து 4 இயர்ஸ் போயிடுச்சு, சும்மா வீட்டில் தான் இருந்தேன், ஐ டென்ட் கெட் எனி திங் ஆஃப்டர் தட். அதே மாதிரி ஆஃபர்ஸ் வந்துட்டு இருந்தது, அண்ட் வித்தியாசமாக இது சம்திங் எல்ஸ் ஐ வாண்ட் டு டு, ஐ டு பி அ ஹீரோன்னு அப்படி ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தேன். தென் அந்த 4 இயர்ஸ் வெயிட்டிங்கில் ஐயோ ரொம்ப வெயிட் பண்ணுறோம், ஏதாச்சும் பண்ணும், வயசு வர ஆகுது, ஸோ அட்லீஸ்ட் இந்தியாவுக்காக ஏதாச்சும் பேட்ரியாட்டிக்காக பண்ணலான்னு சொல்லி ஆர்மி ஜாயின் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ ஆர்மிக்காக நான் வந்து வெயிட் குறைச்சிட்டு இருந்தேன். அண்ட் அப்போ எப்படியோ பை சான்ஸ் சங்கர் சாரும் கூப்பிட்டுருந்தாங்க, நீங்கள் பாட்டு பாடு, நக்குல் நீ பாட்டு பாடு, ஏன்னா பாய்ஸ் படத்தில் நாங்கள் கொஞ்சமாக லைட் லைட்டாக அப்படியே ஸ்பாட்லெலாம் பாடுவோம், ஸோ நீ ஒரு பாட்டு பாடணும், ஒரு ரெமோ பாட்டு நீங்கள் பாடணும்னு சொன்னார். ஸோ சிங்கிங் வேறு ஒரு ஒரு சைடில் வந்தது, ஹாரிஸ் ஜெயராஜ் சார் கூட அப்புறம் கௌதம் மேனன் சாருக்காக கொஞ்சம் பாடினேன் நான் வேட்டையாடு விளையாடு படத்துலலாம். ஸோ ஐ தாட் ஓகே மேபி சிங்கிங், பட் ஒரு பெக்யூலர் வாய்ஸ் தெரியல இது எப்படின்னு. ஸோ ஆர்மியே ஜாயின் பண்ணலான்னு சொல்லி போனேன். பட் அந்த சாங் வச்சு அந்த டிரெக்டர் என்னை டிவியில் பார்த்து, ஏய் இவர் நடிக்கலான்னு சொல்லி என்னை பிவி பிரசாத், தேங்க்யூ பிவி பிரசாத் சார், என்னை கூப்பிட்டு ஹீரோவாக நடிப்பீங்களான்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் வந்து ஆஃபீஸ் என்டர் ஆன உடனே நான் வந்து உள்ளே போயிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் பேசிட்டு என்னோட லாங்குவேஜ் இங்கிலீஷில் அதை எதுவுமே பார்க்கல, என்னை பார்த்துட்டு ஹீரோவாக நடிப்பீங்களான்னு கேட்டார். அண்ட் நான் வந்து நான் ஆக்சுவலாக அந்த பயத்தில் நோ சொல்லான்னு இருந்தேன், பட் எஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படியே வந்து அந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய தடைகளெல்லாம் வந்தது, தாமதங்கள்லாம் இருந்தது படத்தில், பட் தென் தட் ஹேப்பன். அண்ட் நான் நினச்சேன் சரி ஓகே நிறைய ஃபைட் சீன்ஸ் இருக்கு, நான் வந்து ஃபைட்டர்னு சொல்லுவாங்க, வா நல்ல ஆக்ஷன் ஹீரோவாக அப்படிலாம் யோசித்தேன். சூப்பர் டான்சர்னு சொன்னாங்க, டான்சரில் நான் மைண்ட்லேயே யோசிக்கல, நெவர் தாட் ஆஃப் டான்சிங், நோ ட்ரைனிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அப்படி ஒன்று பேர் வந்தது, அதுக்கப்புறம் டப்னே மாசிலாமணி வந்தது. தென் நான் நிஜமாகவே ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் லைக் ஓகே இப்போ ரெண்டு படம் நல்லா இருக்குது, பீப்புள் லைக் இட், அப்ரிஷியேஷன் இருக்குது, நல்லா பண்ணணும், நல்லா யோசிச்சு பண்ணணும், நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும், இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். ஸ்கிரிப்ட்ஸ் வந்தது, அது ஓகே வந்தது, அப்படியே ஐ ஸ்டார்டட் டூயிங், பட் ஐ ஃபெல்ட் லைக் சம்திங் இஸ் கோயிங் ஆஃப் சம்திங், நான் நினைக்கிற மாதிரி எனக்கு ஸ்கிரிப்ட்ஸ் வர மாட்டேங்குது. அந்த சினிமாலேருந்து நான் யாரும் குத்த சொல்லலை, இருந்தாலும் அந்த மாதிரி சப்போர்ட் எனக்கு கிடைக்கல மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் இது பண்ணி ஆகணும், கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும், ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங், ஸோ அது ஒர்க் போயிட்டே இருக்கணும்னு சொல்லி நான் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் எதுவும் வரல. அதே டைமில் ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி அறிவழகன் பிரதர் அவர் வந்தார். அவரை வந்து நான் பாய்ஸ் படத்தில் லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக பார்த்துருக்கேன், சைலண்ட்டாக இருப்பார் லொக்கேஷனில். அண்ட் அப்போ வந்து ஹாய் 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 ப்ரோ ஹாய் ப்ரோ அப்படி தான் இருந்தது. ஆனால் அவர் வந்து இப்படி ஒரு ஈரம்னு ஒரு படம், வல்லினம் மாதிரி ஒரு படம் எடுப்பாருன்னா அந்த டைமில் நிஜமாகவே நான் யோசிக்கவே இல்லை. இட் வாஸ் சச் அ ஷாக், லைக் வாட் அ டேலண்டட் பர்சன், சைலண்ட்டாக ஒரு குவாய்ட்டாக சங்கர் சாரோட பேசுவார், ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார், அந்த மாதிரி ஒரு பர்சன் எனக்கு வல்லினம் மாதிரி ஒரு படம் கொடுத்தாரு. இட் கேவ் மீ ஹோப் தட், எனக்கு ஸ்போர்ட்ஸ்க்கும் எந்த டச்சும் இல்லை, ஐம் நாட் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன், பட் நீ பாஸ்கெட் பால் விளையாடுவேன், யூ வில் லேர்ன் இட், யூ வில் டூ இட், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அவர் என்ன ஒரு ஹீ ரிமூவ் அனதர் சைட் ஆஃப் மீ விச் ஐ டென்ட் நோ எக்ஸிஸ்டட் இன்சைட். அண்ட் அவருக்கு எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரியல. வல்லினம் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸ். அண்ட் அவரை வந்து நான் ஸ்பீல்பர்க்னு கூடுவேன், ஹீஸ் மை ஸ்பீல்பர்க். வேற யாரோ நம்மளனாலும் அவர் எனக்கு நம்பி, நக்குல் ஐ வாண்ட் யூ டு டூ திஸ் அப்படி சொன்ன ஒரு ஒரு. அண்ட் இன்னைக்கு வந்து எனக்காக வந்து இப்படி பேசிட்டு போகிறேன், லைக் ஐ எம் ஸோ டச்ட் அண்ட் ஐம் ஸோ ஆனர்ட் அண்ட் ஸோ கிரேட்ஃபுல். ஸோ அதுக்கப்புறம் தேங்க்யூ ப்ரோ பேசுனதுக்கு, தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் வேர்ட்ஸ், இட் மீன்ஸ் அ லாட். அதுக்கப்புறம் சரி நெக்ஸ்ட் திங் ஷுட் கோ ஃபர்தர்னா, தமிழுக்கும் என் ஒன்றை எழுத்தும் ஒரு படம் வந்தது எனக்கு, ராம் பிரகாஷ் ராயப்பா. நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க, எல்லோரும் வந்து இப்போ கூட எனக்கு வந்து சார் அது செம படம், என்ஜினியராக சூப்பராக பண்ணிங்க, அந்த வசந்த் கேரக்டர் சூப்பர், எனக்கு அந்த கேரக்டர் வரும்போது கூட ஆக்சுவலாக சாய்ஸ் கொடுத்தாங்க, ஆக்சுவலாக நீங்கள் இந்த தினேஷ் ப்ரோவோட ரோல் பண்ணுறீங்களா இல்லை இந்த வசந்த் கேரக்டர் வேணுமா, நான் வசந்த் கேரக்டர் தான் வேணும்னு சொன்னேன். அவங்க இல்லை ஃபைட் இருக்காது, சாங் இருக்காது, அந்த மாதிரியெல்லாம் இருக்காது, அந்த ரொமான்ஸ் எல்லாம் சாரி இருக்காது, உங்களுக்கு ஓகேவா? நான் சொன்னேன் இல்லை இல்லை இது தான் பிடிச்சிருக்கு, இது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது தான் பண்ணணும்னு சொல்லி பண்ணேன். படம் கூட வாஸ் ரியலி வெல் ரிசீவ்டு, எல்லோரும் வந்து நல்லா பேசினாங்க. பட் யூ ஒன்ட் பிலீவ், அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் எனக்கு ஒர்க் இல்லாமல் நான் உட்காந்துட்டு இருந்தேன். நிறைய பேர் சொன்னாங்க இதுக்கு அப்புறம் மார்க்கெட்டு நீ கெத்துறா நீ செட்டுறா அப்படிலாம் சொன்னாங்க. நான் கூட ஓ எதிர்பார்ப்பில் வா வை நாட் வை நாட், இப்போ அட்லீஸ்ட் என்னை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு ஒரு தாட் இருந்தது. ஆனால் எதுவுமே நடக்கலை, நத்திங் ஹேப்பன் ஃபார் 1 இயர். அண்ட் அதுக்கப்புறம் சில ஸ்கிரிப்ட்ஸ் வந்தது, கண்டிப்பாக படங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும்,
இட்ஸ் நாட் லைக் யாருமே அர்த்தனா சொன்ன மாதிரி வி டோன்ட் சைன் மூவிஸ் டு ஃப்ளாப் லைக் ஏ இது ஒரு பெரிய ஃப்ளாப்பாக இருக்கும் சொல்லி யாருமே பண்ண மாட்டாங்க. வி வாண்ட் வி ஹாவ் ஹோப் வாட் எவர் வருது அதில் வந்து கொஞ்சம் தேர்ந்தெடுத்து ஓகே திஸ் ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் இதை வச்சு நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும் இந்த டிரெக்டருக்கு ஒரு பவர் இருக்குது வி ஷுட் டூன்னு சொல்லி தான் சைன் பண்ணுறோம். பட் திங்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் டென்ட் ஒர்க் அவுட். பட் இப்போ இன்னைக்கு இந்த அக்காவோட இந்த விஷயம் பார்த்துட்டு இட் ரியலி ஸ்ட்ரக் மீ லைக் தெர் இஸ் அ மிரக்கிள் தெர் இஸ் சம்திங். அது நான் எவ்வளோ டிசைட் பண்ணாலும் நான் நிறைய யோசிச்சிருக்கேன் லைஃப்பில் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் யோசிச்சிருக்கேன் பட் இட் இஸ் நெவர் ஒர்க் அவுட் த வே. என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு. மஸ்லமணியில் ஒரு டைலாக் இருக்குது பட் அது படத்தில் வரல. எது எது அப்பப்போ நடக்கணுமோ அதாவது அப்பப்போ நடக்கும் அது செட் ஆகிடுச்சு என் மைண்டில் இந்த டைலாக் படத்துலையும் வரல பட் அந்த டைலாக் இப்பவும் மைண்டில் இருக்குது. நிஜமாகவே வாட் ஹேஸ் டு ஹேப்பன் வில் ஹேப்பன் அண்ட் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வென் ஐ வாஸ் வெயிட்டிங் இன் தட் ஒரு ஒரு பீரியட் ஆஃப் ஒரு மாதிரி கோவிட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி டல் பீரியடாக இருந்தது அடுத்து என்ன பண்ண போகிறோம் பிளாங்காக இருந்தேன் நான். அப்போ வாஸ்கோ டகாமா இந்த ஸ்கிரிப்ட் வந்தது ஒரு ஒரு ரியலி ஒரு ஃப்ரெஷ் சம்திங். ஓ 2 hours ஐ திங்க் தமிழுக்கேன் ஒன்றரை எடுத்தும் அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இப்படி ஒரு காமெடி ஸ்கிரிப்டை கேட்டேன். கண்டினியூஸ் 2 hours ஸ்ட்ரெயிட் நான் உட்காந்து சிரித்து சிரித்து விழுந்து விழுந்து சிரித்து அந்த ஸ்கிரிப்டை கேட்டேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வித்தியாசமான கதை, டார்க் ஹியூமர், ஃபர்ஸ்ட் டைம் நான் டார்க் ஹியூமரை ட்ரை பண்ணியிருக்கேன், ஸ்பூஃப்னு கூட சொல்லலாம். அண்ட் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், ரவிக்குமார் சார் கூட. எனக்கு ரவிக்குமார் சார் இங்கே என்னை பற்றி பேசுறாருனா நான் நினச்ச கூட பார்க்கல. இட் இஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ டு சீ சச் அ சீனியர், சச் அ சூப்பர் டிரெக்டர். என் அக்கா அவங்கள பற்றி எவ்வளோ பேசியிருக்காங்க அப்போ சின்ன வயசில் தெனாலி எல்லாம் சார் அக்கா சொல்லும்போது எவ்வளோ நான் பார்த்துருக்கேன். அண்ட் இன்றைக்கி அவர் என்னை பற்றி பேசுறாருனா ஐம் பிளெஸ்ட், ஐம் வெரி கிரேட்ஃபுல். எனக்கு ஒரு வார்த்தை தான் மைண்டுக்கு வருது, கிரேட்ஃபுல். ஐம் ரியலி கிரேட்ஃபுல். இன்றைக்கி சோனு கூட வந்திருக்காருன்னா நான் சொன்ன மாதிரியே நான் ஒரு மெசேஜ் தான் அமிச்சேன் பட் ஐ கான்ட் ஃபோர்ஸ். நான் ஐ தாட் வந்தால் நல்லாயிருக்கும் அண்ட் வந்திருக்காரு. ஐ எம் பிளெஸ்ட். ஆல் மணி இங்கே வந்திருக்காரு, ஜகன் இங்கே வந்திருக்காரு, அரிஃப் சார் இங்கே வந்திருக்காருங்க, ஆல் தீஸ் பீப்புள். இவங்க வந்து வெறும் சரி ஒரு கெஸ்ட்டாக கூப்பிடணும் ஒரு விஐபியாக கூப்பிடணும் அப்படியெல்லாம் இல்லை. இவங்க கூட என் லைஃப்பில் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் ஹேட் வெரி ஸ்ட்ராங் மூமெண்ட்ஸ் வித் தெம். லைக் ஐ செட் அரிஃப் சார் ஃபார் வல்லினம் அண்ட் யூனோ ஜகன் ஆல்சோ இன் வல்லினம். ஜகன் வந்து எவ்வளோ என்ன சொல்ல தெரியல, அவர் மாதிரி ஒரு தாட்ஃபுல் பர்சன் சத்தியமாக நான் பார்த்தது கிடையாது. ஹீஸ் அ பர்சன் லைக் பெருசாக ஒன்று கொடுக்குற அவசியம் இல்லை, லைட்டாக ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு ஒரு க்ரீட்டிங் கார்டு ஒரு சம்திங் ஒரு மெமரபிள், ரொம்ப மெமரபிளாக இருக்கும், டிரெக்டாக ஹார்ட்டை தொடுற மாதிரி அவர் பண்ணுவார். அண்ட் ஐ ரியலி லவ் தட் யூனோ டிரெக்டாக பேசுவார், மனசுலேருந்து பேசுவார். தெர்ஸ் நோ லெஃப்ட் ரைட் சென்டர். இஸ் அ வெரி ஆனஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் வித் எக்ஸ்ட்ரீம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஐ லவ் ஜகன், இஸ் அ ஃபண்டாஸ்டிக் அண்ட் ஐம் ஸோ கிளாட் யூ கேம் ப்ரோ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மணி வந்து தெரியும் அது கெஸ்ஸை பற்றி பேசுவார் பட் ஐ எம் ஸோ ஹாப்பி. மணி வந்து மணி இஸ் ஆல்சோ அன் இன்ஸ்பிரேஷன் எனக்கு. பாய்ஸ்லேருந்து மணியை பார்த்துட்ருக்கேன் நான் எல்லாரையும் பார்த்த படத்தில். அகெயின் தேர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றா நாங்கள் சினிமாவுக்கு வந்தோம், ஒரே டிரெக்டர் சூப்பர் சங்கர் சார் கூட நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணோம். பட் மணி கொஞ்சம் பெக்யூலர். எப்படி பெக்யூலர்னா சினிமா நிஜமாகவே அப்படியே ரத்தத்தில் ஓடி இருக்கு. ஹீ லவ்ஸ் சினிமா. ஒரு சினிமாக்காக எது வேணாலும் செய்வார். இப்போ நீங்கள் வந்து நகுல் மாஸ்டர் சொன்னாங்கன்னா நகுல் அந்த 10th floor போயிட்டு அங்கே நீங்கள் இந்த ஜம்ப் பண்ணோம், ஜம்ப் பண்ணோமா சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படி நான் யோசிப்பேன். கண்டிப்பாக ஒரு தாட் வரும் எப்படி சார் டெக்னிக்கலாக கொஞ்சம் யோசிப்பேன். ஆனால் மணி அப்படி கிடையாது. அந்த சொன்ன முடிச்சோடனே மணி அங்கே நின்றுட்டுருப்பாரு, சார் ரெடி சார் எப்போ குதிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஹீ இஸ் வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன் மணி வர வேண்டியது, மணி ஷுட் பி அவுட் தேர், மணி இஸ் த மேன். லைக் சார் ஹீ இஸ் த மேன். ஒரு ஹார்ட் ஃபெல்ட், ஒரு ரியலி சினிமா நேசிக்கிறவர் அவர். ஹீ ஷுட் பி கெட்டிங் திஸ் அண்ட் இப்போ வந்து மகாராஜான ஒரு படத்தில் சூப்பராக வில்லனாக நடிச்சிருக்கார் அவர். அண்ட் அந்த படத்தில் பார்த்த கேரக்டர் இன் ரியல் லைஃப் மணி அப்படி கிடையவே கிடையாது. மணி இஸ் லைக் அ புத்தா. அவர் ஒரு ஒரு வெரி ஸ்பிரிச்சுவல், அ வெரி ட்ரூ பர்சன் அண்ட் ஐ ரியலி லவ் ஹிம். ஐம் ரியலி கிளாட் தட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாய்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மறுபடியும் ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ஹியர் டா மணி. தேங்க்ஸ் டா, தேங்க்ஸ் டா. அப்போவே கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு, யோசிச்சு பாருங்கள் பாய்ஸ்லேயே அந்த கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வாட் நான் சொல்ல வரேன்னா தட் ஐ எம் கிரேட்ஃபுல். நான் இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கு, ஏன் எப்படி ஆச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன் அதெல்லாம் நான் யோசிக்கிறதே இல்லை. இட் டசன்ட் மேட்டர். அந்த மூமெண்டில் என்ன நடந்ததோ அது நடந்துச்சு அண்ட் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போது கூட எனக்கு தெரியாது. பட் ஐ ஆம் என்ஜாயிங் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப் ரைட் நவ். இப்போ இந்த மூமெண்ட், இந்த மூமெண்ட்டில் என் வாட் கேன் ஐ சே தப்பாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி
கெஸ்ட் வந்திருக்காங்க, என் ஃபேமிலி எங்கே இருக்குது, அக்கா என்னை பற்றி ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருக்காங்க. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். அக்கா நானாவது வந்து யூனோ அக்காவை பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். லைக் ஓகே, அக்கா சினிமாவில் இருக்காங்க, இது பண்ணும் அது பண்ணும், டைலாக் மனப்பண்ண பண்ணும், அதெல்லாம் தெரியும். பட் அக்காவுக்கு அந்த மாதிரி அவங்க ஆரம்பிக்கும் போது யாருமே இல்லை எங்கள் ஃபேமிலியில், சினிமா சைடில் யாருமே கிடையாது. ஆனால் அக்கா சொந்தமாக அந்த கலையை கற்றுக்கிட்டு ஆன் லொக்கேஷன் நிறைய விஷயம், அம்மா அக்கா வந்து அந்த டீம், அந்த பாண்ட், அக்கா சொல்கிற மாதிரி அக்காவுக்கும் எனக்கும் அந்த மாதிரி பாண்ட் இல்லை. ஏன்னா அக்கா வந்து ஷூட்டிங்கில் இருப்பாங்க, ஆனால் அம்மாவும் கூட இருப்பாங்க. அண்ட் அம்மா அண்ட் அக்காவுக்கு இருக்கிற பாண்ட் சில டைம் என்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கும். லைக் ஷீஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு பேருக்கும். ஏன்னா அவங்க சொல்லும்போது அம்மா அப்பா இப்போ இல்லைன்னா இப்போ ஐ திங்க் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, அக்கா தம்பி ஒன்றா வந்துட்டாங்க, லைக் இப்படி இருக்கும். ஸோ I'm really grateful for everything. I'm grateful for Vasco da Gama. I'm grateful for this team. Kandipa and the team pathi I'm Dattu Subhaskaran avargal vandu fantastic man. Malaysia la irundhu vandaru, Tamil avaru, ana Tamil nattu edhaachu pannano, Tamil cinema la edhaachu pudusa pannano, Tamil cinema kulla irukra makkala vandu support pannano, nare padangal edukano, andha mari oru veriyoda vandaru. But அன்ஃபார்ச்சுனேட்லி எவ்ரி திங் ஹேப்பின்ஸ். வாஸ்கோடகாமாவோட ஜேர்னி மாதிரி ஸ்மூத்தாக எந்த சேலுங்க போல, நிறைய தடைகள் தாமதங்கள், யூ நேம் இட், பீட் கோவிடு இல்லை வெதர் டேட்ஸ் எல்லாமே வந்தது, வைரஸ் கீரஸ் எல்லாம் வந்தது. பட் அவரை ஹோப்பை விடலை, நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்தது, நிறைய பேர் ஏமாத்துறாங்க, ஏமாந்துட்டார், எல்லாமே இருந்தது. ஆனால் ஹோப்பை விடலை. எப்போ ஒரு கால் பண்ணி சார் எல்லாமே ஓகேவா, நீங்கள் ஓகேவா, எப்பவுமே ஸ்மைலோட நக்குல்ஜி அப்படின்னு சொல்லுவார், எல்லாம் ஓகே நம்ம பண்ணுறோம், கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம். ஒரு ஹோப்பை விடலை அவர், யூனோ. அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல். ஐ திங்க் ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி, யூனோ, ஒரு ஒரு டிரெக்டருக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் தான் எல்லாமே ப்ரொவைட் பண்ண முடியும். எந்த விதத்தில் வந்து இந்த ப்ரொடியூசர் த ஆர்ஜிகே வந்து டிப்ரைவ் பண்ணல, இதில் டிப்ரைவ் பண்ணல, ஹி கேவ் இம் எவ்ரி திங் பாசிபிள். விஜுவல்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இட் இஸ் எவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்காரு, அவர் எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் இட். தத்தோ யூ ஆர் சூப்பர் இன்ஸ்பிரேஷனல். நீங்கள் வந்து நெவர் கிவ் அப் அந்த டூ ஆர் டை ஆட்டிடியூட் ஒன்று இருக்க, ரியலி இன்ஸ்பைரிங் மேம். யூ டூ மேம். அப்புறம் டிஓபி பற்றி கண்டிப்பாக சொல்லணும், இதுவும் ஒரு மிரக்கிள் தான். ஆக்சுவலி இந்த படத்தில் முன்னாடி இன்னொரு டிஓபியை பிளான் பண்ணியிருந்தாங்க, அண்டு ஏதோ ஒரு டேட் கிளாஷ்னால அவரால் கரெக்டாக அந்த டைமில் வர முடியல அந்த டிரெக்டர் டிஓபினால். அண்ட் சதீஷ் வந்து அவங்களோட அசிஸ்டண்ட்டாக இருந்தார். சரி, அவர் வரல, படம் ஷூட்டிங் பண்ணி ஆகணும்னு சொல்லி நீங்கள் பண்ணுறீங்களான்னு சொல்லி அவர் அதை பொறுப்பு எடுத்துக்கிட்டார். அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு லைக் லொக்கேஷனில் பார்க்குறேன், ஒரு ஒரு டெபியூ கேமராமேன் மாதிரியே தெரியல, எல்லா விஷுவல்ஸ் வந்து ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரசித்து எடுத்திருக்காரு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஐ திங்க் ரெண்டு செகண்ட் ஷெடியூல் தேர்ட் ஷெடியூலுக்கு அப்புறம் நான் வந்து ஃபோட்டோஸை பார்க்குறேன். பூஜா ஃபோட்டோஸ் ஆர்ஜிக்கு எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. பூஜா ஃபோட்டோஸில் அவர் கேமரா கிட்ட நின்றுட்டுருக்காரு, நான் கேமரா பக்கத்தில் இருக்கேன். அப்போ கூட அந்த டிஓபி வரல, ஸோ அவர் தான் கேமராமே ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ அகெயின் திஸ் இஸ் அகெயின் அ மிரக்கிள் தட் அவர் தான் இதை பண்ண வேண்டியது. அண்ட் ஹீஸ் டன் இட் அண்ட் யூ டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப் சதீஷ். யூ ஆர் தி ஐஸ் ஆஃப் திஸ் ஃபில்ம். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ. Today is actually audio release. I'm sure unga I hope unga ellarku inda paattu pidichirukku, songs and trailer. But Arun is really magical. Na vandu 90% of this movie completion time la na actually music pathi avlo yosikala. அது சரி, இந்த படம் இந்த ஷெட்யூல் போகணும், இந்த சீன்ஸ் முடிக்கணும், அடுத்து போகணும்னு அப்படி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். கடைசி கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் தான் நான் அர்ஜிகே கிட்டே கேட்குறேன், அர்ஜிகே மியூசிக் வாட் அபவுட் மியூசிக், என்ன பண்ண போகிறோம், வாட் இஸ் ஹேப்பனிங். இல்லை இல்லை சார், நான் ஆல்ரெடி அருண் கண்டினியூஸாக இருக்காரு, அவர் பண்ணுறாரு, நீங்கள் இந்த பாட்டு கேளுங்க. பாட்டு கேட்டு எனக்கு வந்து அப்பா தேங்க்யூ, தேங்க்யூ. எனக்கு மியூசிக் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். அண்ட் எனக்கு அந்த பாட்டு எல்லாமே ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு அந்த படிடா பரமா, ஐ லவ் தட் சாங். ஆந்தனி தாசன் அண்ணா செம்மையாக பாடியிருக்கீங்க. அண்ட் இப்போ பாருங்கள், எனக்கு இப்போ தான் தெரிய வருது, சாரி, பட் இப்போ தான் தெரிய வருது தட் உங்களுக்கும் எனக்கு ஒரு டச் இருக்குது. சின்ன பொண்ணு அக்கா வந்து அதில் பாடியிருக்காங்க. ஓ மை குட்னஸ், இட்ஸ் ஆல் மிரக்கிள். எனக்கு அந்த பாட்டும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐம் டெல்லிங் யூ, இதை நான் எப்படி இந்த பாட்டை ஜட்ஜ் பண்ணுறேன்னா, நீங்கள் சொல்கிறதும் இல்லை, நான் சொல்கிறதும் இல்லை, இல்லை நான் என் பசங்க வச்சு இந்த பாட்டை ஜட்ஜ் பண்ணுறேன். ஏன்னா என் பசங்க வந்து ஆர் வெரி ப்ரூட்டலி ஆனஸ்ட், க்ளீனாக சொல்லிடுவாங்க, லைக் சேஞ்ச் அப்படி சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த பாட்டு வந்து இந்த தமனோட பாட்டு சொல்கிறேன், இந்த தமன் இருக்காங்க, அவரோட பாட்டு லூப்பில் போயிட்டு இருந்தது எங்கள் வீட்டில், நம்ம என் வீட்டில். அண்ட்
அந்த ப்ளூப்பை வந்து அருந்தா உடைச்சிருக்காரு. இப்போ எனக்கு டேடி ஒரு சாரி 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 சாங் வேணும், தேங்க்யூ தேங்க்யூ நான் பப்பா சாங் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ அவங்களுக்கு அந்த சாங்ஸ் பிடிச்சிருக்கு. ஸோ தட் இஸ் ரியலி சம்திங். அண்டு ஃபர்ஸ்ட் படனால மட்டும் இல்லை, ஐ திங்க் ஹீஸ் அ பர்சன் டு கோ பிளேசஸ். இதுக்கப்புறம் ஈ ஷுட் டு மெனி லைக் திஸ் மெனி மூவிஸ் இந்த நிறைய இந்த மாதிரி மேடை அமையணும் நான் வேண்டிக்கிறேன். அருண், யூ ஹவ் டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆஷிக் ப்ரோ, ஐ லவ் யுவர் லிரிக்ஸ். மைண்ட் வாய்ஸ் ஏதோ படிச்சிருக்கீங்க நீங்கள் சம்திங் இந்த ஆஷிக் அண்ட் விஷ்ணு அண்ட் விவேக் சார், எஸ்பெஷலி விஷ்ணு அண்ட் ஆஷிக், ஐ வுட் லைக் டு சேஸ் தட் தேர் யங் பீப்புள், ஆனால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ இருக்குது தட் இந்த மாதிரி ஒரு போயிட்ரி எழுதுகிறாங்க. இட் ஷோஸ் அண்ட் தே டன் அ பிரில்லியன்ட் ஜாப். அந்த படத்தில் என்ன காமெடியோ என்ன அந்த அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கோ அதுவும் சாங்ஸில் வந்திருக்கு. அண்ட் மை லைஃப் மை ரூல்ஸ், ஐ ரியலி லவ் தட் சாங். நிஜமாக மை லைஃப் மை ரூல்ஸ், இது நான் தான் அனுப்பிக்கணும். வாட் எவர் ஹைஸ் ஆர் லோஸ், நான் நிறைய ஹைஸும் பார்த்துருக்கேன், பீக் ஆஃப் லவ்வும் பார்த்துருக்கேன், இந்த டீப்பஸ்ட் ஹெல்லும் பார்த்துருக்கேன் நான். அண்ட் நான் இப்போ ஒரு ஒரு பேலன்ஸில் வந்திருக்கேன் தட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஹேப்பன்ஸ். இன்றைக்கு நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். இந்த மாதிரி எல்லோரும் வந்திருக்கீங்க. மீடியா தேங்க்யூ, மீடியா நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே தேங்க்யூ. 9 o'clock ஷிஃப்ட், ஊப்ஸ், ஆனால் வந்திருக்கீங்க. திஸ் இஸ் அ பேக்ட் ஆடியன்ஸ் ரைட் நவ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஜெகன் சொன்னார் தட் கமெண்ட்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள். ஐ திங்க் சோஷியல் மீடியா எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன் நிறைய கொஞ்சம் இந்த இடைவெளியில் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பண்ணியிருக்கேன். நான் வெறும் சும்மா உட்காரல, எது பண்ணுன்னா பெஸ்ட்டாக பண்ணணும். ஸோ ஃபேமிலியை வந்து மேலே ஃபோக்கஸ் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் நிறைய சப்போர்ட் வந்தது, நிறைய இட் கேம் மீ அ லாட் ஆஃப் எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிது, பீட் இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் ஆர் வாட் எவர். எனக்கு ஐ குட் பி மை செல்ஃப், ஜட்ஜ் பண்ணாலும் சரி நான் இப்படி தான். ஐ காட் தட் பிளாட்ஃபார்ம் டு டூ தட் அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ கைஸ். அண்ட் நீங்கள் எந்த ரிவ்யூ சொன்னாலும் ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல். இது வரைக்கும் வாட் எவர் ஃபிலிம் நான் நடித்த ஃபிலிம்ஸ், ஹிட் ஃபிலிம், ஃப்ளாப் ஃபிலிம், வாட் எவர், நீங்கள் எல்லோரும் வந்து யூ பீன் வெரி கைண்ட். அண்ட் என்னோடய ஒர்க்கை வந்து நீங்கள் பியூராக ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்க. இட் ரியலி மீன்ஸ் அ லாட். எது இருந்தாலும் ஐ வில் லேர்ன் ஃப்ரம் இட் அண்ட் ட்ரை டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். அண்ட் பட் ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது எனக்கு தெரியாது. ரைட் நவ் இன் திஸ் மூமெண்ட் ஐ ஆம் ரெடி, அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். எனி திங் கம்மிங் வாட் எவர் நான் ரெடியாக இருப்பேன். அண்ட் ஆக்சுவலாக இது கூட சொல்லணும், லைக் ஒரு பாட்டு ஹிந்தியில் ஒரு பாட்டு வந்தது, அப்னா டைம் ஆயிகா அப்னா டைம் ஆயிகா. இட் மீன்ஸ் என்னோட நேரம் வரும், என்னோட காலம் வரும், நான் எதுக்கு அந்த காலத்துக்காக வெயிட் பண்ணணும்? நோ வெயிட்டிங், வை டு வெயிட், அது வரும்னு சொல்லி அப்படியே வெயிட்டிங்லேயே போயிடும் லைஃப். நோ, இப்போ இந்த மோமெண்ட்டில் எது வேணாலும் நடக்கலாம், அதுதான் என்னோட மந்த்ரா. எது வேணாலும் நடக்கலாம், வை டு திங்க் நெகட்டிவ், எது வேணாலும் நடக்கலாம். So, I'm living by that formula. இந்த படம் வந்து ஆகஸ்ட் 2nd ரிலீஸ் ஆக போகுது. இன்னொரு வெரி பியூட்டிஃபுல் மிரக்கிள் என்னென்னா, என்னோட டாட்டரோட பர்த்டே ஆகஸ்ட் 2nd. ஸோ என்னோட மை ஹார்ட் மை சோல், அவங்க என் பசங்க, மை வைஃப், என் ஹார்ட் அண்ட் சோல், அவங்க கரெக்டாக அந்த டேட் அமைஞ்சிருக்கு தட் திஸ் ஃபில்ம் ஹேஸ் டு ரிலீஸ் ஆன் தட். ஸோ திஸ் இஸ் மேஜிக் அண்ட் ஐ பிலீவ் இன் மேஜிக். நாளைக்கு எது வேணாலும் நடந்தாலும், வாட் எவர் I am, I'll take it with a smile and I'll be grateful and keep giving my best. Now, like any director approaches, where a script, anything, I'll give it my best. Nakul is always ready. That's what I can promise. I don't know what I'm going to do, but this is how it's going to be. And August 2nd, the padam release, please, media and everyone, please do watch it. Theatre, go to the theatre. And whatever be your reviews, reviews kuda at least na idha onnu paathen sila per sonanga that reviews vandu neenga poi padatha paakadinga apdi solradhu vida neenga ungalku pidikala na kuda okay but mathavangala undu dissuade pandrathu நீ இதை வேஸ்ட் இது பார்க்காதீங்க சொல்கிறதுக்கு பதிலாக யூ கோ சி, நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பேசுவோம். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடாக போனீங்கன்னா இது சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஃப்ரேம் நிறைய மெனக்கெட்டு வேலை செஞ்சுருக்காங்க, ஒரு ஹார்ட்டோட வேலை செஞ்சுருக்காங்க. இட்ஸ் நாட் அபவுட் மனி, இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க், இட் இஸ் ஒரு பேஷனோட பண்ணியிருக்காங்க. தட் இஸ் சினிமா, என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. எல்லோரும் வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஸ்பீல்பர்க் படம் மாதிரி இல்லை, ஹாலிவுட் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இட் டசன்ட் மேட்டர், வி ஆர் டூயிங் இட் வித் லவ், நேசிச்சுட்டு படம் எடுக்கிறோம். ஸோ அது மட்டும் நீங்கள் யூனோ ஹாவ் சம் ஹார்ட் ஃபார் இட், அப்படி ரிவ்யூ பண்ணுங்கள். அண்ட் ரிவ்யூவர்ஸ்க்கு நான் தப்பாக சொல்லலை, பட் யார் வந்து கரெக்டாக பக்காவாக ரிவ்யூ பண்ணுறாங்க அவங்கள மட்டும் நான் கண்டிப்பாக மதிப்பேன். நாட் லைக் எவ்ரி பர்சன் அவுட் தேர், நான் கூட படம் ரிவ்யூ பண்ணுவேன், பட் அது என்னோட அது டெக்னிக்கலாக இருக்காது, அது என்னோட பயஸ், என்னோட பர்ஸ்பெக்டிவோட இருக்கும்.
ஸோ பி சினிமா இண்டஸ்ட்ரி உங்களுக்காக வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 100 இயர்ஸ் உங்களுக்காக இருந்திருக்கு. டோன்ட் டிஸ்ட்ராய் இட். யாருமே வந்து பர்ஃபெக்ட் கிடையாது சினிமாவில், லைஃப்பில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. பட் லெட் தட் சினிமா சர்வைவ், ஹெல்ப் இட். யூனோ தேர் ஆர் மெனி கிரியேட்டிவ் பீப்புள், அவங்களுக்கு நிறைய பேர், சினிமா ஒரு ஃபேமிலி, இது நிறைய பேர் இருக்காங்க, இதில் நம்பி இருக்காங்க. அண்ட் வி ஹவ் பின் ஹியர் ஃபார் அ லாங் டைம். அதை அட்லீஸ்ட் மதித்து கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள். என் படம் மட்டும் இல்லை, எந்த படம் இருந்தாலும் அந்த மாதிரி பாருங்கள். நான் சொல்கிறேன், அதை மட்டும் வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஐ ஹோப் ட்ரெய்லர் அண்ட் யூ ரியலி லைக் இட். ஐ ரியலி லவ் எவ்ரி திங். இஃப் ஐ டிட் ஐ ஃபர்கெட் எனிபடி? ஓ, பிளாக் பஸ்டர் ஃபில்ம்ஸ், யுவராஜ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ரியலி ரியலி மீன்ஸ் அ லாட். அண்ட் எவ்ரி ஒன் யுவர் சோனு எடிட்டர் அண்ட் யூ எடிட்டிங் ஆல்சோ ரொம்ப நல்ல ஒரு அந்த ஹியூமரை அப்படியே ட்ராவல் பண்ணியிருக்காரு எடிட்டிங்கில் தமிழ் குமரன் ப்ரோ. அண்ட் I have always been அஜிக்கே வந்து ஸ்பாட்டில் நிறைய கேட்பேன், யார் அந்த ஆர்ட் டிரெக்டர், ஆர்ட் டிரெக்டர் யார், அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா ஸ்பாட்டில் எங்கேயோ இருப்பார், அவர் செம்மையாக பண்ணியிருக்காரு. நீங்கள் அந்த ஜெயில் செட்டப், வாஸ்கோட்டுக்குமா ஜெயில் செட்டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் த மெயின் திங் இப்போ தான் மைண்டுக்கு வருது, அதை எப்படி விட முடியும்? ஆர்ஜிகே, இந்த படத்துக்கு பெரிய பெரிய பேக் போன் ஆர்ஜிகே தான். அவர் என்னை பற்றி ஃபோனில் என்கிட்ட எல்லாம் நிறைய சொல்வார், இல்லை சார் நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தான் சொல்கிறாரு, நீங்கள் தான் சப்போர்ட். இந்த படத்துக்கே மெரிய, இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போன் ஆர்ஜிகே தான். என்னை விட கம்மி வயசு அவருக்கு, பட் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவ்வளோ ஹார்ட் இருக்குது, அவ்வளோ ஒரு விடாமுயற்சி ஒன்று இருக்குது அவருக்கு. இட்ஸ் இன்ஃபெக்ஷியஸ். நான் கொஞ்சம் டவுனாக இருப்பேன் சில டைம், நிறைய டவுனாக இருக்கேன் நான், என்னடா இது ஆர்ஜிக்கு எப்படி நடக்குது. இல்லை சார் நம்ம பண்ணுறோம், கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம் சார், இது இட் இஸ் ஹேப்பனிங், நான் எப்படியாவது பண்ணிடுவேன் சார், நான் பண்ணிடுவேன். நிஜமாகவே பண்ணி முடிச்சிட்டார் அவர். தத்தோ கூட சில டைமில் அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காரு, பட் ஆர்ஜிக்கே தான் அதை பேலன்ஸ் பண்ணியிருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அந்த 2 hours அவர் நரேட் பண்ண அந்த விதம், சத்தியமாக சொல்கிறேன், லைக் இட் வாஸ் ஸோ ஃபனி. அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் சிரிச்சிட்ருக்கேன் அவர் கிளியர் ஃபேஸோடு, சார் ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார், அப்படியே ஒரு அந்த பவரோட சொன்ன நரேஷன் நான் இன்னும் நான் மறக்கவே மாட்டேன். ஆர்ஜிகே ஒரு ஒரு டிரெக்டராக வந்தார், டியூரிங் ப்ரொடக்ஷன் ஒரு ஃபில் ஒரு ஒரு ஃப்ரெண்டாக மாறினார், அண்ட் கடைசியில் இப்போ ஒரு பிரதர் மாதிரி இருக்கார் எனக்கு. அண்ட் இட் ரியலி மீன்ஸ் த வேர்ல்ட் டு மீ. நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் தான் பண்ணணும் சார், நீங்கள் வருவீங்க, நீங்கள் நீங்கள் பண்ணுவீங்க, எனக்கு ஹோப் இருக்குது, நான் உங்கள் ஃபேனாக சொல்கிறேன், அப்படி அவ்வளோ ஊக்கம் கொடுத்துட்டு ஹி ஆல்வேஸ் சார்ஜ் மீ அப். ஆமாம் ஆர்ஜிகே, நீங்கள் என் கூட இருந்தால் ஐ வில் ஃபேஸ் எனி திங் பாசிபிள். ஸோ தேங்க்யூ ஆர்ஜிகே, வாஸ்கோ டகாமா கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இட் ரியலி மீன்ஸ் த வேர்ல்ட் டு மீ. அண்ட் உங்கள் லவ், அன்பு, சப்போர்ட், எவ்ரி திங், ஈவன் தத்தோ சுபாஸ்கரன், தேங்க்யூ சார் ஃபார் திஸ் ஃபில்ம். அண்ட் ஆல்சோ ஐட் லைக் டு தேங்க் மை டீம் ஆல்சோ, மை மேக்கப், மை அசிஸ்டன்ட்ஸ், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மை ஃபேமிலி, மை ஒய்ஃப் ஸ்ருதி, மை பிரதர் தனுஷ் கூட அவரும் ஒரு டிஓபி இங்கே வந்திருக்காரு. ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு ஆல் ஆஃப் யால். அண்ட் தேங்க்யூ கைஸ் ஃபார் சப்போர்ட், லவ் யூ கைஸ், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. அடுத்ததாக ஐ லைக் டு ரிக்வெஸ்ட் டைரக்டர் டு கம் அகேன். சில பேருக்கு தேங்க்யூ சொல்ல மறந்துட்டாருன்னு சொல்லியிருந்தாரு, என்னை பார்க்காதீங்க அப்படி கோபத்தோட. பை. அண்ட் ஆல்சோ கண்டிப்பா இது மிஸ்டர் மிஸ்டர் கோபி கரு, மிஸ்டர் கோபி சார், நிஜமாவே காலையில் சில டைம்ல காலையில் கோவம் வரும் ஒரு மேலே, லைக் என்ன கோபி, எங்கே ஷூட்டிங், எங்கே எத்தனை மணிக்கு வரணும் சார், இங்கே வந்துருங்க வந்துருங்க. ஆனால் அவர் பியூட்டிஃபுல் ஃபேஸ் பார்த்தா கோவம் வராது, ஸோ ஸ்வீட். ஸோ தேங்க்யூ கோபி, தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட், தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல்.